ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தமிழ் ஹோம் மேக்கர் இன் சவுதி அரேபியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரப் நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஊத் பர்ஃப்யூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊத் பர்ஃப்யூம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துடலாம். ஊத் பர்ஃப்யூம் எல்லாமே அகர் உட், அதாவது அகர்னு ஒரு ட்ரீலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மரம் பார்த்திங்கன்னா சாதாரண மரமாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த சாதாரண மரம் அந்த இன்ஃபெக்ஷனை அதுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரீசனுன்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணோம். அந்த ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ட்ரீயவே வந்து ஒரு டார்க்கர் ஷேடு, கருப்பு கலருக்கு மாற்றிடும். ஒரு இன்ஃபெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரீ வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும். அது வந்து ஒரு அழகான வாசனை திரவியமாக மாறும். அதுதான் ஊத் ஆயில். அந்த ஆயிலிருந்து செய்கிற பர்ஃப்யூம்ஸ் தான் இது எல்லாமே. அந்த மரப்பட்டையை கூட தனித்தனியாக வச்சு விற்கிறாங்க. அதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சார்கோல் பர்ன் பண்ணி, இல்லைனா அந்த உட்டை தனியாகவே நம்ம ஸ்டோவ் டாப்பில் பர்ன் பண்ணி வீட்டில் வச்சோம்னா ரொம்ப மனமாக இருக்கும் வீடு. இந்த அகர் ட்ரீலேருந்து தான் இந்த ஊத் க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட் இந்த அகர் ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடர்லெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அது அழகான வாசனை திரவியமாக மாற்றி கொடுக்குது. அதை மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது இஷ்யூஸ், ப்ராப்ளம் என்ன வந்தாலும் சரி, நம்ம அதை எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரொம்ப அழகாகவே மாற்றி காட்டணும். இதெல்லாம் தான் அந்த அகர் உட்லேருந்து வந்த பட்டைகள், மரப்பட்டைகளை இவங்க அழகாக ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உட் ஏன் இவ்வளோ ப்ரைஸியாக இருக்குன்னா, இது ரொம்ப ரேர் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த உட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 10 ரியால், 20, 30 அப்படி ப்ரைஸ் ரேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது பர் கிராம். இந்த ஷாப்போட நேம் பார்த்திங்கன்னா அரேபியன் ஊத். இவங்க எல்லா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. லண்டன், பாரிஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஆல் ஓவர் ஒரு 900 பிரான்ச்சஸ் மேலே வச்சுருக்காங்க. இந்த உட்டுலேயே ரொம்ப ஃபைனஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி அகர் உட் பர் கேஜி பார்த்திங்கன்னா 1 லேக் US டாலர் சொல்கிறாங்க. இந்த உட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு உட்டுக்கும் தனிப்பட்ட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. இந்த பர்ஃப்யூமோட நேம் பார்த்திங்கன்னா சாலிட். இட்ஸ் அ மென் பர்ஃப்யூம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அரவுண்ட் 10,000 ருபீஸ், 400 to 500 ரியால். இந்த பர்ஃப்யூம் தான் அங்கே இருக்கிறதுலேயே பெஸ்ட் செல்லர்னு சொன்னாங்க. இதோட நேம் பார்த்திங்கன்னா உடி. இது ரோஸ், மஸ்க், ஆம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வேரியஸ் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 336 ரியால். நம்ம இந்தியன் ப்ரைஸ் மணிக்கு ஆல்மோஸ்ட் 6,700 ருபீஸ் வருது. இது கான்சென்ட்ரேட்டட் பர்ஃப்யூம், ஸோ நீங்கள் லைட்டாக போட்டாலே போதும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் செட்ஸ். இந்த 5 பர்ஃப்யூமும் உங்களுக்கு 500 ரியாலுக்கு வரும். நம்ம இந்தியன் ப்ரைஸ் மணி 10,000 ருபீஸ். இந்த பர்ஃப்யூம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒயிட், ஒன்லி பிங்க், ஒன்லி பிளாக், ஒன்லி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 231 SR. ஒன்லி ஒயிட்ன்றது ஆரஞ்ச் பிளாசம், மஸ்க், கோகனட் ஃப்ரேக்ரன்ஸ். ஒன்லி பிங்க் பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் ஜாஸ்மின். இது வந்து ஒன்லி ப்ளூ. இதோட பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ லாவெண்டர் வித் ஆரஞ்ச் பிளாசம். அண்ட் ஃபைனலி பிளாக் வந்து சாண்டல்வுட் மஸ்க்.
இதெல்லாம் இஸ்லாமிக் கிஃப்ட் செட்ஸ். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 ரியாலேருந்து 1500 வரைக்கும் போகுது. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் பர்ஃப்யூம்ஸ், ஸ்ப்ரேஸ், அப்புறம் அந்த ஊத் உட் ஸ்டிக் பார்த்தோம் இல்லையா, அது சார்கோல் போட்டு பர்ன் பண்ணுற அந்த ஸ்டாண்ட், எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதை மாதிரி எடுத்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். Thank you so much for watching. Have a nice day. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.